உங்களோட மொபைல் எந்த கண்டிஷனாக வேணால் இருக்கலாம், உங்களோட மொபைல் டிஸ்பிளேலையும் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை கொண்டு வர முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழுவோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள பேஜ் இப்படி வரும். அதில் சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது NEWOXYERA நியூ ஆக்ஸி ஏரா. இப்படி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் மொதோவாக வரக்கூடிய ஒரு தீம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீமியர்னு சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட ஃபைல் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 67.1 MB. டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எந்த கண்டிஷனான மொபைலில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் பேக் சைடில் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகணும். டிஸ்பிளேயில் எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தீமை நீங்கள் அப்ளை பண்ணி கெத்து காட்டலாம். ஸோ நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா இந்த தீம் உங்களோட மொபைலில் ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளை ஆகும். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட மொபைலில் டிஸ்பிளேயில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் அட்ராக்டிவாகவும் மாறிடும். ஸோ இன்றைக்கி நீங்கள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.